எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் மணக்க மணக்க மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. குழம்பு திக்காக இருக்கிறதுக்காக ஒரு மசாலா பேஸ்ட்டு சிம்பிளாக ரெடி பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் ஒரு டீஸ்பூன் கிட்ட மிளகு, ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம். இந்த மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ கேஜி கறி போடுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ரேசியோவை கூடவோ குறைச்சோ யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1 kg கறி குழம்புக்கு இந்த அளவை யூஸ் பண்ணி மசாலா ரெடி பண்ண போகிறேன். 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 5-6 பல்லு பூண்டு, தோலை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பூண்டு ஓரளவுக்கு வதங்கினதும் ஒரு சின்ன பீஸ் பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, அன்னாச்சிப்பூ இது எல்லாமே கூட ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இந்த டைமில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. என்னோடய பையன் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து பண்ணிகிட்டு இருந்தான். 5 to 6 நம்பர்ஸ் ட்ரை சில்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக 1 டீஸ்பூன் கசகசா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தனியாக ஆற வச்சுருங்க. குழம்பு வைக்கிறதுக்கு குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு, தாளிப்புக்காக பட்டை, லவங்கம், ஸ்டாரனிஸ், அன்னாச்சிப்பூ, 1 ஏலக்காய் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். 2-3 பட்டை வத்தலை இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்குங்க. தேவையான அளவு கருவேப்பிலை, இது எல்லாம் பொரிஞ்சதும் காரத்துக்கு தேவையான அளவு கிரீன் சில்லி, ஒரு 5 பல்லு பூண்டு, 10-15 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் 1 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். சின்ன சைஸாக இருந்தால் 2 தக்காளி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி வதக்கும் போது நல்ல வாசனை வரும். இந்த டைமில் 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம போட்டிருக்க எல்லா இன்க்ரீடியன்ட் கூடவும் இந்த மட்டன் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா பொறுமையாக பிரட்டி விட்டுக்கோங்க.
நான் மட்டனை பாதி பாதியாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மட்டன் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க அந்த மசாலா பேஸ்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மட்டன் மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆனதும் தேவையான அளவு சில்லி பவுடர், கரம் மசாலா அண்ட் குழம்பு மிளகாய்த்தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர், 2 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் மசாலா வேணும்னா கூட நீங்கள் 1/2 டீஸ்பூன் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண எல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 1-10 மினிட்ஸ் வரைக்கும் கூட சிம்மில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். அப்போ தான் மட்டனில் அந்த மசாலாவோட எல்லா ஃப்ளேவரும் நல்லா இறங்கும். இப்போ பாருங்க, பார்க்கும்போதே தெரியும் இந்த மசாலா எல்லாமே மட்டன் கூட நல்லா மிக்ஸ் ஆயிருக்கு. இனி குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டு உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதும் விசில் போட்டுறாதீங்க. குழம்பு லைட்டாக இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறம் விசில் போட்டுக்கலாம். 3-5 விசில் வரைக்கும் கூட மட்டன் வந்து வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். நான் கிட்டத்தட்ட 4 விசில் விட்டதுக்கு அப்புறம் விசில் எல்லாமே அடங்கினதுக்கு அப்புறம் குக்கர் ஓபன் பண்றேன். குக்கர் ஓபன் பண்ணதுமே மட்டன் குழம்பு நிஜமாவே மணக்க மணக்க இருந்தது. கறியும் நல்லாவே வெந்திருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மட்டன் குழம்பு ட்ரை பண்ணிவிட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் மூலமாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடலாம்.
மட்டன் குழம்பு இறக்குனதுமே எங்க வீட்ல குட்டி சாப்பிட ரெடி ஆயிட்டாங்க. இதே மாதிரி வேறொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்றேன்.